pan எடுத்து ஹீட் பண்ணனும் அது ஹீட் ஆனானே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தணும் நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரியை போட்டு வறுத்து எடுக்கணும் முந்திரி நல்லா பிரவுன் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும் நல்லா பிரவுன் ஆனதும் எடுத்து தனியா வச்சுக்கணும் இப்போ அதே panல 1/2 கப் ரவை எடுத்து வறுத்து வச்சுக்கணும் நெய் ரவையும் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு ப்ளேட்ல தனியா எடுத்து வச்சிரணும் இப்போ அதே panல 1 கப் பால் எடுத்து ஊத்தணும் 1/2 கப் தண்ணி ஊத்தணும் 1/2 கப் ரவைக்கு 1 கப் பாலும் 1/2 கப் தண்ணியும் ஊத்தணும் பால் இப்போ நல்லா கொதிச்ச பிறகு வறுத்து வச்ச ரவையை வந்து போடணும் வறுத்த ரவையை பால்ல போட்டு நல்லா கிண்டணும் ரவை நல்லா அந்த பால்லயே வேகணும் அப்பதான் நல்ல டேஸ்டா வரும் ரவை நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா கொதிச்ச பிறகு இப்போ 1/2 கப் sugar போடணும் sugar போட்டு நல்லா கிண்டணும் இப்போ 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் sugar போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவையோ அவ்வளவு sugar ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலர்ன பிறகு ஏலக்காய் பொடி போடணும் ஏலக்காய் பொடி இல்லாட்டி ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்ச பிறகு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தணும் நெய் அப்பப்போ ஊத்தி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா வரும் நெய் நிறைய ஊத்தி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருந்தனா இது சட்டில ஒட்டாம அப்படி ஒன்னு போல நல்லா திரண்டு வரணும் அப்பதான் கேசரி சூப்பரா இருக்கும் முந்திரிய போட்டு இப்போ கிளறி நீரிக்கிடணும் பால் நெய் ரவை இந்த மூணு ஒண்ணா சேர்ந்து இந்த டெக்ஸ்சர்ல வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு சுவையான பால் கேசரி தயார் இது நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்